மினிமம் ஓடுறது அதுவே போதும், இனிமேல் நம்மளை தாண்டி இங்கே ஜெயிக்கிறதுக்கு ஆள் இல்லைன்ற மாதிரி கூட ஒரு மனநில கூட அவர் வந்திருக்கலாம். அவர் எப்பயுமே கதையில் அக்கறை எடுத்துக்குவார், டிஸ்கஷனில் உட்காருவார், கதையெல்லாம் மாற்றுவார், சீன் மாற்றுவார். அது அண்ணாமலையிலேருந்து அவர் அதை ஆரம்பித்தார். ஆனால் அவங்களும் போட்டியாளருங்கிற மனப்பான்மை அவருக்கு சரியாக வந்து எட்டலை, அப்படி தான் நினைக்கிறேன். அதனால் அவர் ரொம்ப பெரிய என்வாரன்மெண்ட் இல்லாமல் இன்ட்ரெஸ்ட் காட்டாமல் அப்படியே வந்தார். இன்றைக்கி அஜித் விஜய் வாங்குற சம்பளம் கூட அவருக்கு கொடுக்கல, முன்வரல யாருமே, அந்த அளவுக்கு ஆச்சு அது. கிட்டத்தட்ட ரஜினி சார் கூட குறைஞ்சது சம்பளம். இவர் அரசியலே பேச மாட்டார். கரெக்டாக ரிலீஸ் ஆகும்போது அவர் திடீர்னு சொல்வார்னா, ரசிகர்களை உஸ்பேற்றுற மாதிரி வரலான்னு இருக்கேன், வந்துடுவேன்னு நினைக்கிறேன், இப்படி இது மாதிரி எதாவது பேச வைப்பாங்க. உண்மையிலேயே ஒரு அரசியல் இயக்கத்துக்கு தான் வராரு, அரசியல் தான் வரப்போகிறாருன்னு நினச்சிட்டு அவர் நம்பி யாரையும் கூட வந்து எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. கமலை தாண்டி போக முடியாது, ஆனால் ஒரு கமல் மாதிரியாவது பேச போகிற மாதிரி ஒரு நடிகை நான் வரணும் ஆசைப்பட்டான், வர முடியாதுன்னு தான் நினச்சாரான். ஆனால் கட்சியில் கமலுக்கு ஈக்குவலாக வந்து கமலை தாண்டி இவருக்கு அப்புறம் வந்த நடிகர்கள்லாம் இருக்கல, விஜயா இருக்கட்டும், அஜித்தா, சிவகார்த்தி, எல்லாருமே சூப்பர் ஸ்டார்ன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் அதெல்லாம் நம்ம விட்டு தாண்டணும், நம்ம இடத்த தக்க வச்சுக்கணும். திரைமொழி சினிமா நேயர்களுக்கு வணக்கம். பெருத்துளசி பழனிவேல் பேசுகிறேன். இந்த வாரம் நம்ம சேனலில் நான் சொல்ல போகிற செய்திகள் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை பற்றி தான். ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அவர் தேங்கிட்டார்னு கூட சொல்லலாம். ஏன்னா அவர் நடித்த பல படங்கள் ஒரு எல்லாமே இட்டு இட்டு இட்டுன்னு வந்துட்டே இருந்தது. அதுக்கப்புறம் ஆவரேஜ் இட்டுன்ற லெவலுக்கு வந்தது படம். என்ன காரணம்னா, அவர் வந்து நம்ம உச்சத்துக்கே வந்தாச்சு, இதுக்கு மேலே என்ன இருக்குது, மினிமம் ஓடுறது அதுவே போதும், இனிமேல் நம்மளை தாண்டி இங்கே ஜெயிக்கிறதுக்கு ஆள் இல்லைன்ற மாதிரி கூட ஒரு மனநில கூட அவர் வந்திருக்கலாம். எல்லா செக்ஸஸும் வந்தாச்சு, நம்ம தான் சூப்பர் ஸ்டாரு, பெரிய அளவுக்கு வந்தாச்சு, பெரிய அளவுக்கு பேசப்படுறோம், பெரிய புகழ் இருக்குது, இனிமேல் மறுபடியும் ஜெயிக்கணுன்றது என்ன இருக்குது, நம்ம நடித்தா அது ஓடிடும்ன்ற கூட மனதில் இருந்திருக்கலாம் அவருக்கு. அதனால தான் அவர் நிறைய கதை விஷயத்தில் எதுலேயும் ரொம்ப அக்கறை எடுத்துக்காமல், அவர் எப்பயுமே கதையில் அக்கறை எடுத்துக்குவார், டிஸ்கஷனில் உட்காருவார், கதையெல்லாம் மாற்றுவார், சீன் மாற்றுவார். அது அண்ணாமலையிலேருந்து அவர் அதை ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் அவர் அப்படியே இல்லை, ஏன்னா அவருக்கு எதிரில் போட்டியாளர்கள் இல்லை, பசங்க தான் இருக்கானுங்க. அஜித் விஜயன்ற மாதிரி அவருக்கு பசங்க தானே, அவங்க தான் இருக்காங்க, அவங்க ரேஞ்சுக்கு அவங்க வளர்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தார். ஆனால் அவங்களும் போட்டியாளருங்கிற மனப்பான்மை அவருக்கு சரியாக வந்து எட்டலை, அப்படி தான் நினைக்கிறேன். அதனால் அவர் ரொம்ப பெரிய என்வாரன்மெண்ட் இல்லாமல் இன்ட்ரெஸ்ட் காட்டாமல் அப்படியே வந்தார். ஆனால் அதுக்கப்புறம்தான் உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள் வந்து, அவரும் அப்படி தான், அவருக்கும் அவர் நடித்த படங்கள் எல்லாமே சறுக்கி சறுக்கி ஒன்று அது போல் இது போல் இது போல் மார்க்கெட்டில் சம்பளமே ரொம்ப அடிமாட்டுக்கு பேசுவாங்க அவருக்கு. இப்போ இன்றைக்கி அஜித் விஜய் வாங்குற சம்பளம் கூட அவருக்கு கொடுக்கல, முன்வரல யாருமே, அந்த அளவுக்கு ஆச்சு அது. கிட்டத்தட்ட ரஜினி சார் கூட குறைஞ்சது சம்பளம். அப்புறம் கமல் வந்து கரெக்டாக பிளான் பண்ணி லோகேஷ் கனகராஜை பிடிச்சி பெரிய இட்டாகணும்பா, இன்றைக்கி எல்லாம் அந்த யூத்துக்கத்தெல்லாம் தாண்டி வரணும், நம்ம பேசப்படணும், அது அதுக்கேற்ற மாதிரி ஒரு கதையை ரெடி பண்ணி பண்ணுங்கன்னு சொல்லி லோகேஷ் கனகராஜ் ஒரு கதை பண்ணால் தான் விக்ரம். ஏற்கனவே அவர் எடுத்த விக்ரம் சரியாக போகல, அதே டைட்டில் தைரியமாக வச்சார், வச்சு அந்த விக்ரம் எடுத்தார். அவருடைய ஃபார்முலா, லோகேஷ் கனகராஜ் என்ன ஃபார்முலாவோ, அவர் எப்பவுமே ஒரு மூணு படத்தை எடுத்தார். அந்த படமே அவர் கதையை எப்படி சொல்வார்னா, முடிஞ்சுலாம் சொல்ல மாட்டார், இதை ஸ்டார்ட் பண்ணி விட்டு அடுத்துக்கு வருவார், அடுத்து ஸ்டார்ட் பண்ணி அடுத்துக்கு வருவார். அவருடைய திரைக்கதை அமைப்பு அப்படி தான் இருக்கும். அந்த ஃபார்முலா அவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. கமலஹாசன், நீங்கள் பண்ணுங்கள், உங்கள் ஸ்டைல்லே பண்ணுங்கள், நான் இதில் எந்த குறுக்கீடும் இல்லை, ஸ்கிரிப்டை பக்கா பண்ணிட்டீங்கன்னாக்கா நம்ம ஷூட்டிங் போயிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற அளவுக்கு அவர் தலையிடே பண்ணல, ஃபுல்லாகவே அது ஒத்துக்கிட்டார். அதில் ஆர்டிஸ்ட்டு பெரிய ஆர்டிஸ்ட்லாம் பக்கத்து பாசத்தில் அவங்க இவங்க எல்லாருமே சேர்க்கறதுக்கு சம்மதிச்சார். ஏன்னா அது தேவைப்படுது, வெறும் நம்மளோடு இல்லாமல் வேறு பேக்ரவுண்ட்லாம் நமக்கு தேவைப்படுது, தேவைப்பட்டால் தான் இன்றைக்கி நிற்க முடியும். பேன் இண்டியா காலகட்டமாக இருக்குது, எல்லா லாங்குவேஜுக்கும் எல்லா மொழிக்கும் படங்கு போயாகணும், அப்போ அந்தந்த மொழியில் இருக்கக்கூடிய நடிகரும் சேர்த்தா தான் நம்ம அந்த அளவுக்கு ரீச் ஆக முடியும், ஜெயிக்க முடியும், யூத்தையும் கவரேஜ் பண்ண முடியும்னா இது மாதிரி யூத்து டைரக்டர் தான் அப்படின்னு பெரிய தொடர்ந்து அவர் சிங்கதேவ சீனிவாசர் ராவ் ஆனந்த் அவங்க இவங்கன்ட்டு ஒரு குரூப் சந்தானம் பார்த்துன்னு தொடர்ந்து பண்ணிகிட்டு இருந்தார். ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அவர் யோசிச்சதெல்லாம் விட்டுட்டு பசங்கக்கிட்ட கதை கேட்குறேன், புது ஆளுங்கிட்ட, நீங்கள் வாங்கப்பா நீங்கள் கதை சொல்லுங்கப்பான்ட்டு, அதில் தான் லோகேஷ் கனகராஜ் கதை கேட்டு அந்த விக்ரம் ரெடி பண்ணார். அந்த படம் பார்த்திங்கனாக்கா அதோட வெற்றி உண்மையிலே அவங்க லோகேஷ் கனகராஜை வந்து ஓரளவுக்கு நமக்கு ஜெயிக்கும்னு அவருக்கு நம்பிக்கை இருந்திருக்கும். கமல் வந்து இவ்வளோ பெரிய வெற்றி பெறும் இந்த படம் அவர் நிச்சயமாக யோசனை பண்ணிக்க மாட்டார். பார்த்தா மிகப்பெரிய இட்டு அந்த படம். அந்த படத்தோட வெற்றி தான் ரஜினி சாரை உழுக்குன படம். என்ன பண்ணுற தூங்குறியா நீ, உனக்கு போட்டியாலாம் எழுந்துக்கணும், அவன் பாருங்க பெரிய இட்டு, பெரிய லெவலுக்கு அந்த படம் போகுது, உனக்கு போட்டியால கடைசி காலகட்டம், இப்போ இவங்க இருக்கிறதே கடைசி காலகட்டம் தான், இவங்க 40-45 வருஷமாக அவங்க இண்டஸ்ட்ரியில் கொடி கட்டி ஹீரோவாக வெற்றி வளம் வந்தாங்க. ஆனால் இப்போது அது குறையுது,
ஏன்னா அடுத்து இருக்கிற யூத்து எழுந்துக்குது. அவள் அஜித் விஜயின்ட்டு சிவகார்த்திகேயன் அவங்க பாட்டு எழுந்து பெரிய லெவலுக்கு போயிட்டுருக்காங்க. நீ பாட்டு இப்படியே இருக்கிறதே இப்போ கடைசியில் உன் போட்டியாளர்னு எங்கேயும் சீறி போயிட்டான். நீ அவரை தாண்டி ஆகணும், அதுக்கான வேலையை பண்ணுன்னு அவர் மண்டியில் அது உணர்த்துவதான் அவர் அதுக்கு ரெடியானார். அது மட்டும் இல்லாமல் இடையில் அவர் டைவர்ட் ஆனது வந்து அரசியல் அது இதெல்லாம் போய் ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிக்க போகிறாரு, அரசியலுக்கு வரப்போகிறாரு, சிஎம் ஆக போகிறாரு, பெரிய லெவலுக்கு வரப்போகிறாரு, அப்படி இப்படிலாம் அவர் மேலே எல்லாருமே சுற்றி இருந்தவங்களாம் அவர் நிர்பந்தப்படுத்தி எப்பவுமே அவருக்கு ஒரு விஷயம் ஒன்று சொல்லுவாங்க. என்னென்னா ஒரு படம் எடுப்பாங்க, அந்த படம் ரிலீஸ் ஆகும்போது இவர் அரசியலே பேச மாட்டார். கரெக்டாக ரிலீஸ் ஆகும்போது அவர் திடீர்னு சொல்லுவார்னா ரசிகர்களை உஸ்பேத்துகிற மாதிரி வரலான்னு இருக்கேன், வந்துடுவேன்னு நினைக்கிறேன், இப்படி இது மாதிரி எதாவது பேச வைப்பாங்க. யார் அது சன் டிவி படம் பண்ணமும் சரி மற்றவங்க படம் பண்ண சரி சொல்லுவாங்க, சார் ஏதாவது பேசுங்க சார், உங்கள் ரசிகருக்கு உஸ்பேத்துங்க சார், அப்போ தான் அவன் பேனர் கட்டுறது கொள்றதுக்கு உங்கள் படத்துக்கு தேட்டருக்கு வர்றதுக்கு அவங்க ரசிகர் மட்டும்லாம் கூட்டிகிட்டு வருவான். நீங்கள் ஏதாவது ஒன்று நீங்கள் பேசணும், ஸ்டெண்ட் அடிக்கணும், வேறு வழி இல்லைன்னு. அந்த எனக்கு தெரிஞ்ச ஸ்டெண்ட்டுக்கு தான் அவர் நிறைய அரசியலை யூஸ் பண்ணார். ஆனால் கடைசியில் பார்த்தா அவர் வந்து மாட்டினார். அவர் அவரோட சேர்ந்த நண்பர்கள் எல்லாம் வந்து கூட நின்றுக்கிட்டு உண்மையிலேயே அவர் அரசியல் இயக்கத்துக்கு தான் வராரு, அரசியல் தான் வரப்போகிறாருன்னு நினச்சிட்டு அவர் நம்பி யாரையும் கூட வந்து எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அவர் நினச்சி கூட பார்க்கல இவங்க வந்துடுவாங்கன்னு. ஆனாலும் வேறு வழி இல்லாமல் அவர் அதை அப்படியே கொண்டு போனார். சரியா அது இதுன்னு பேசினார். அதுக்கப்புறம் கொரோனா டாக்டர் போகக்கூடாதுன்ட்டார், நான் பண்ணக்கூடாது, வெளியே வரக்கூடாதுன்னு சொன்னார். அதுக்கப்புறம் இதுக்கு போகிறாரு, இமயமலை போகிறாரு வராரு, கொரோனா காலகட்டத்துக்கு அப்புறம்லாம் போகிறாரு வராரு. ஆனால் அரசியல் அவருக்கு பிடிக்கல, அவருக்கு பர்சனலாக பிடிக்குது அது வேறு விஷயம். ஆனால் அவருக்கு தெரியும் சிரஞ்சீவிலாம் கூப்பிட்டு விட்டு அழகாக சொல்லிட்டாங்க, எப்பா நீ எல்லாம் ரசீது மன்றத்தை மட்டும் நம்பிலாம் இறங்கிடாத, மக்கள் வேணும், மக்கள் நம்ம கூட இருக்கணும், மக்கள் சப்போர்ட் இருந்தால் தான் எல்லாம் ஜெயிக்க முடியும், போய் தேவையில்லாமல் சிக்கிக்காதெல்லாம் சிரஞ்சீவி சொன்னால் அவர் நின்று தோல்வி அவர் கட்சி ஆரம்பித்து அது தோல்வி அடைஞ்சார். அது இவருக்கு ஒரு பாடமாக அதெல்லாம் விட்டு அந்த டைவர்ட்லாம் இருந்து தான் இப்போ தான் அவர் சினிமாவுக்கு முழுமையாக வந்திருக்கார். வந்து தான் அவர் போட்ட பிளான் தான் திட்டமிட்டது தான் நெல்சன் அவர் டைரக்டரு அப்படின்னு முடிவு பண்ணாங்க. அது ஆரம்பத்திலே பெரிய சர்ச்சைக்குரிய லெவலுக்கு வந்தது. விக்ரம தாண்ட படம் இவர் எடுப்பாரா ஒன்று, நெல்சன் மேலே அவர் பெருசாக ஒன்றும் பெரிய சாதிக்கிற மாதிரி ஒரு படம் எதுவும் பண்ணலையே, இவர் வச்சு பண்ணலாமா வேணாமா. அவர் கேட்ட ஆர்டிஸ்ட்லாம் பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்லாம் கேட்டார். அதில் நல்ல சிம்பிளாக வந்து பையனாக கேட்டார் நெல்சன். ஏன்னா இவர் சொல்லக்கூடிய நடிகர்லாம் பெரிய பெரிய ஆளுங்களாக இருக்காங்க, இவங்கள்லாம் போட்டோம்னா இன்னும் பட்ஜெட் ஏறிட்டோம். இப்போ ரஜினி சார் தான் தலையிட்டு இல்லை பட்ஜெட்லாம் பெருசாக வேணால் ஓரளவுக்கு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பட்ஜெட்லாம் குறைச்சி வசபவன் ஹோட்டலோட ஓனர் பையன் ரவியை தான் பையன் இப்படி எல்லாருமே அவர் ரஜினி சார் தான் பர்சனலாக சொல்லி அந்த பையனை போடுங்கன்னு. இப்போ என்ன பண்ணணும்னு முடுக்க அதில் கூட இருந்து அந்த கதை விஷயத்தில் அது பெருசாக ஜெயிக்கணும் தன்னோடு. இப்போ இன்றைக்கி காலகட்டத்துக்கு தான் என்ன மாதிரி கேரக்டர் நடிக்கணும், டூ இட் இல்லாமல் பாட்டு பாடுறது கொள்வது டான்ஸ் ஆடுறது அது மாதிரி போயிடாமல் இன்றைக்கி காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி அது யூத்துக்கு பிடிக்கிற மாதிரி தான் வயசுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கதாபாத்திரத்தை ஏற்றி ஜெயிலர்னு ஒரு கதாபாத்திரத்துக்கு வந்து தனக்கு ஒரு பையன் அவன் பிரச்சனை அப்படின்லாம் சொல்லி ஃபேமிலி அந்த ஃபேமிலியோட கதைன்னெலாம் சொல்லி அழகாக செட் பண்ணி முழுமையாக அதை இறங்கினார். அவருக்கு ஒரு அச்சம் இருந்துக்கிட்டே இருந்தது, இந்த படம் முதல்ல ஜெயிக்குமா ஒன்று, ரெண்டாவது விக்ரம தாண்டுமா, அவருக்கு விக்ரம தாண்டணும். அதுதான் அவர் ரொம்ப வெறித்தனமாக இருந்தார், எப்படியாவது விக்ரம தாண்டினோம். அது மட்டும் இப்போ இருக்கிறவங்க எல்லோரும் விட தாண்டி இந்த படம் ஜெயித்தா தான் நமக்கு தொடர்ந்து அதுக்கான ரூட்டு கரெக்டாக கிளியர் ஆகும் சினிமாவில். நம்ம கொஞ்சம் நடுவில் அரசியல் அது இதுன்னு டைவெர்ட் ஆகிட்டோம், இந்த படம் நமக்கு ஒரு உத்வேகம் கொடுக்கணும். அதே மாதிரி நமக்கு போட்டியாளனாக இருந்த கமல் ஒரு ஒரு பெரிய விஷயம் என்னன்னா அது ரஜினி சாரே பேட்டியிலே சொல்லியிருக்கார். அவோராங்கள் படம் எடுக்கும்போது ஃபஸ்ட்டு படம் ரஜினி சார் என்ட்ரி அது, கமல் சார் அப்போ பெரிய நடிகர், நடிக்கும்போது இவர் அப்போவே அவர் ஆசைப்பட்டாரா நம்ம கமல் மாதிரி வர முடியுமா, கமலை தாண்டி போக முடியாது, ஆனால் ஒரு கமல் மாதிரியாவது பேச போகிற மாதிரி ஒரு நடிகனாக வரணும் லாசப்பட்டான வர முடியாதுன்னு தான் நினச்சாரான். ஆனால் கட்சியில் கமலுக்கு ஈக்குவலாக வந்து கமலை தாண்டி நீங்கள் பெரிய நடிகனா நீங்கள் சூப்பர் ஸ்டாராக நீ கோடிக்கணக்கில் சம்பளம் வாங்குற ஒரு நடிகராக வந்தார். ஆனால் அவருக்கே இவர் திரும்பி தாண்டி அவரை தாண்டி இவர் வந்தார், இவரை தாண்டி அவர் ஒரு படம் எடுத்து அதில் ஜெயிச்சிட்டார்னு அவரால் ஜீர்ணிக்க முடியாமல் தான் ரொம்ப இன்வால்மெண்ட்டோடு இறங்கி முழுக்க முழுக்க அந்த படத்தை ஜெயிக்க வைக்கணும், விக்ரம தானும் விக்ரம தானும் விக்ரம தானும் அப்படிங்கிற ஒரு நினப்போடு தான் அந்த படத்தில் அவர் பணியாற்றினால் செயல்பட்டார். அது சிவராஜ்குமார் சேர்த்தது, இவரை மோகன்லால் சேர்த்தது, எல்லாருமே இந்த செஞ்ச எல்லாருமே இருந்த அதில் நடித்த நடிகர் அத்தையும் ஜாகி சிறப்பெல்லாம் வந்தது எல்லாருமே சேர்த்தது காரணமே நம்ம மட்டும் போகாது இவங்கெல்லாம் இருந்தால் தான் அது பேன் இண்டியா படமாக ஆகும் அப்படின்னு பண்ணாங்க. ஆனால் அவர் என்ன நினைச்சாரோ என்ன ஆசைப்பட்டாரோ எதை எய்ம் பண்ணாரோ அது சொல்லி அடித்தார். உண்மையிலேயே அந்த படம் ஜெயிலர் மிகப்பெரிய அளவுக்கு வெற்றி, அது தமிழ்நாடு மட்டும் இல்லை நம்ம இந்தியாவில் மட்டும் இல்லை உலக நாடு முழுக்க பெரிய வசூல். வசூல்னால் இங்கே இந்த ஊர் இந்த ஊர் இந்த ஊர் இருக்குன்னுவாங்க,
உலக நாடு முக்கியம். என்ன ரிசர்வேஷனோ அதுதான், இப்போ ஃபாரின்லேயே அதே தான் வசூலும், அதுதான் ரிசர்வேஷனாக தான். கடைசி கிட்டத்தட்ட 50 நாள் வரைக்கும் ரிசர்வேஷன் நிற்காமல் போச்சு. அதுவும் தொடர்ந்து பிஎன்சி வரைக்கும் ரிசர்வேஷன் போடாமல் ஜெயிலர். அதெல்லாம் வந்து ரஜினிகாந்தோட கடுமையான உழைப்பு. அவர் உண்மையிலேயே திட்டமிட்டால் கரெக்டாக அவர் வந்து இன்வால்மெண்ட்டோடு இறங்கினார்னா அதில் ஜெயிக்கக்கூடிய ஒரு ஆள் தான் அவர். சரியான புரிதலான தெளிவான ஒரு ஆள். அதை அழகாக பண்ணார். இப்போ நமக்கு போட்டியாலும் எழுந்துட்டான்னு அந்த வெறியில் தான் அவர் அந்த படத்தை சொல்லி அடித்து காமிச்சார். இப்போ பாருங்கள் அடுத்த இதுக்கு மூவ் ஆகிட்டார் அவர். இந்த படத்துக்கு முன்னாடி சொன்ன கதை அந்த படம் ஞானவேல். ஜெய்பீம் படத்தை எடுத்தவர் இவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அந்த கதை கதையெல்லாம் அவர் அழகாக சொல்கிறாரு. நல்ல விஷயம், மக்கள் அப்படி பாராட்டுறாங்க, சூர்யாவை கொண்டாடுறாங்க. மக்கள்கிட்ட அந்த படம் போயிடுச்சு. மக்கள் பிரச்சனை எடுத்துருக்காங்க, இவன் சரியான டாக்டர்தான் சொல்லி தான் அவனை செலக்ட் பண்ணி அவரை கூப்பிட்டு இவர் கதை கேட்டிருக்காரு. அது அந்த கதை அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அது வந்து மக்களுக்கான ஒரு பிரச்சனை தான், அந்த பிரச்சனையை டீல் பண்ணுற மாதிரி ஒரு கேரக்டரு. அதில் வந்து இவர் ரெண்டு விதமாக சொல்கிறாங்க. இவர் ஐயா வராருன்றாங்க, அப்புறம் திடீர்னு ஜட்ஜாக இருக்காருன்றாங்க. இப்படி பலவித கதை. ஆனால் மக்கள் பிரச்சனைக்காக போராடுற ஒரு ஆள், அவங்க பிரச்சனையை தீர்க்கிற ஒரு கேரக்டர் தான் அது. அந்த கதை பிடிச்சி போய் இப்போ இந்த படத்துக்கு அப்புறம் அது பண்ணால் நம்மளுக்கு நிற்கும், நம்மளை காப்பாற்றும் அப்படின்னு அவர் புரிஞ்சுக்கிட்டு தான் அவர்கிட்ட பேசி இந்த கதை நல்லா நமக்கு இதுவாக வந்தால் தான் அடுத்த ஸ்டெப்பு நம்ம ஜெயிக்க முடியும். ஞானவேல்கிட்ட பேசி டெய்லி ஒரு ஒரு சீனுக்கு சீனுக்கு மாற்றங்கள் சொல்லி, என்ன இப்போ என்ன பண்ணியிருக்கீங்க, என்ன டைலாக் எழுதிருக்கீங்க, அதெல்லாம் சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டு 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 பண்ணி இன்றைக்கி ஷூட்டிங்கே போயிட்டாங்க. நிச்சயமாக அவர் அவருடைய இன்றைக்கி வெறித்தனமாக இருக்கார். சொல்லி அடிக்கணும், எல்லாத்தையும் தாண்டணும். ஏன்னா இப்போ நீ பார்த்தா இப்போ இவருக்கு அப்புறம் வந்த நடிகர்கள்லாம் இருக்கல, விஜயா இருக்கட்டும், அஜித்தா, சிவகார்த்தி, எல்லாருமே சூப்பர் ஸ்டார்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் அதெல்லாம் நம்ம விட்டு தாண்டணும், நம்ம இடத்த தக்க வச்சுக்கணும். கடைசி வரைக்கும் இறுதி வரைக்கும் சூப்பர் ஸ்டாராகவே இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் பெரிய அங்கீகாரம் பெற்ற மக்களுடைய செல்வாக்கோட புகழ்வாய்ந்த ஒரு நடிகனாகவே மறையணுன்றது அவரோட ஆசை. அதை வந்து அடுத்த படத்துலேயும் அதை செய்யணும். இதுக்கு அடுத்த படம் ஒன்று சொல்லிட்டுருக்கார், நான் வந்து கடைசியாக உங்கள் டைரக்ஷனில் நடிச்சுட்டு போயிடுறேன்றார் லோகேஷ் கனகராஜ்கிட்ட. ஒரு ஒரே ஒரு படம் எனக்கு பண்ணுங்கள், அதான் எனக்கு கடைசி படமாக இருக்கணும், அதோடு நான் இந்த அந்த படத்தோட முடிச்சுட்டு விலகலான்னு கூட இருக்கேன் நான். அப்படி ஒரு படமாக இருக்கணும், பேசப்படுற படமாக. அடுத்ததுக்கே அவர் திட்டமிடுறாருன்னா அப்போது விக்ரம் எந்த அளவுக்கு அவரை வந்து டென்ஷன் ஆகிக்கிருக்குன்னு பார்த்துங்க. அதை தாண்டி பாயணும்னு நினச்சி அடுத்த படத்தில் தாண்டி இப்போ அடுத்த மூணாவது படத்துலேயும் தாண்டணும் அப்படின்னு வெறித்தனமாக இன்றைக்கி செயல்பட்டுக்கிட்டு அதுக்கான ஈடுபாட்டோட இன்றைக்கி நடிச்சிக்கிட்டு இருக்கார். இன்றைக்கி ஷூட்டிங் போயின்ட்டுருக்கு. ஞானவேல் அவ்வளோ கவனமாக பண்ணுறாரு. அவர் ஒரு மக்கள் இயக்குனராக இன்றைக்கி இருக்கார், மக்கள் பிரச்சனையை சொல்லக்கூடிய இயக்குனராக இருக்கார். நிச்சயமாக இவ்வளோ எந்த ஒரு பிரச்சனையும் சாதாரணமாக கதை சொல்லிட்டு நிற்காது. ஒரு பெரிய நடிகன் சொல்லணும், அதை அவர் மூலிமா ஒரு கருத்தை சொன்னால் தான் நிற்கும். அதுக்கு அவருக்கு சரியான ஒரு நடிகர் அவருக்கு சூப்பர் ஸ்டார் அமைஞ்சிட்டார். அவரை வச்சு ஒரு பெரிய நிச்சயமாக கதையை நல்ல கருத்தை மக்கள் பிரச்சனையை சொல்லி மறுபடியும் ஜெய்பீமுக்கு அப்புறம் மிகப்பெரிய பாராட்டு அங்கேயார் அந்த டைரக்டரும் வாங்குவார். நம்ம சூப்பர் ஸ்டாரில் நிச்சயமாக அந்த ஜெயிலரை விட பெரிய ஹிட் படமாக அந்த படத்தை கண்டிப்பாக கொண்டு வருவார். அதுக்கான எல்லா முயற்சியிலும் அவர் இருக்கார். கண்டிப்பாக அவர் வெற்றி பெறணும், வாழ்த்துவோம். நன்றி, வணக்கம். அடுத்த வாரம் வேறொரு திரைப்படத்தோடு உங்களை சந்திக்கிறேன்.